Welcome to GK Solution. In this video, the induction stove circuit is called SMPS. That is called SMPS circuit. This is called IC, VIPer12A IC. This is the viewers were doubts கேட்டிருந்தாங்க இந்த ஐசி போயிருந்தா எப்படி மாத்துறது எப்படி செக் பண்றது எல்லாம் நான் வீடியோல போன வீடியோலயே கூட இத பத்தி விளக்கம் கொடுத்திருந்தேன் இருந்தாலும் இந்த சர்க்யூட் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சதுனா அந்த இன்னும் எளிதாக உங்களால பழுது பார்க்க முடியும்ங்கிறதுனால இந்த வீடியோல நான் இத பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுத்திருக்கிறேன் இதல இந்த பகுதியை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம் இன்டக்ஷன் ஸ்டவ்ல மத்த பகுதி நம்ம பார்க்கல மெயின் பகுதிகளை பார்க்கல இந்த சின்ன SMPS இல அமைஞ்சிருக்க கூடிய குறைஞ்ச பவர் உள்ள ஒரு SMPS 5 வோல்ட் 18 வோல்ட் ரெண்டுத்துக்கும் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு SMPS சர்க்யூட் இருக்கு அது எப்படி வேலை செய்யுதுங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் அதுல இந்த SMPS ல உபயோகப்படுத்தக்கூடிய IC பாத்தீங்கன்னா VIPer12A அப்படிங்கற IC இதுல 22A எல்லாம் கூட வருது நார்மலா இன்டக்ஷன் ஸ்டவ்ல இந்த VIPer12A IC தான் வந்திருக்கும் இந்த IC வந்து நார்மலா இதுக்கு ஈக்குவலன்ட் IC கூட நீங்க இதல போட்லாம் இதுல வந்து நமக்கு 8 pin ICs ஆ வரும் இது சர்ஃபேஸ் மவுண்டடும் வருது இந்த மாதிரி பின் டைப்பும் வருது ஓகே இப்போ நம்ம இந்த சர்க்யூட்டை பத்தி விளக்கம் பார்க்கலாம் இது எப்படி வேலை செய்யுதுன்னு இது வேலை செய்யற விதம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட SMPS மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் சில மாறுதல்கள் இருக்கு ரொம்ப எளிமையா ரொம்ப குறைந்த செலவுல குறைந்த பாகங்களோட இந்த IC செஞ்சிருப்பாங்க இந்த IC பாத்தீங்கன்னா இதுக்கு பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு பேசிக் ஒரு தியரம் வந்து நம்ம முன்னாடி பார்த்த தியரம் தான் பக் கன்வெர்ட்டர்ஸ் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா அந்த பக் கன்வெர்ட்டரோட தியரியை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவாக அதில் பார்க்க போகிறோம் இந்த மாடலை பாருங்க இதுதான் அந்த VIPer12A SMPS அமைந்திருக்கக்கூடிய விளக்கம் இதில் பார்த்தீங்கன்னா டபுள் அவுட்புட்டுன்னு கொடுத்துருக்குறேன் அதாவது ஒரு 5 வோல்ட் ஒரு 18 வோல்ட் ரெண்டு அவுட்புட் இதுலேருந்து நம்ம எடுக்கிறோம் இது பக் டோபாலஜின்னு கொடுத்துருக்கேன் பக்னா உங்களுக்கு தெரியும் ஒரு டிசி டு டிசியில் நம்ம வோல்டேஜை கம்மி பண்ணணும் அதாவது வோல்டேஜை ரிடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு கன்வெர்ட்டரை வந்து நம்ம பக் டோபாலஜின்னு சொல்கிறோம் இந்த பக் கன்வெர்ட்டரில் எப்படி வேலை செய்யுதுங்கிற விதம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இந்த VIPer12A வேலை வந்து உங்களுக்கு எளிதாக புரியும் அதுக்காக தான் இந்த சர்க்கியூட் வரைஞ்சிருக்கிறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து VIN அதாவது ஒரு ஏசியை டிசியாக மாற்றினதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு டிசி சப்ளைன்னு வச்சுக்கலாம் இந்த மின்கலத்திலிருந்து வரக்கூடிய டிசி சப்ளை என்ன செய்கிறோன்னா இங்கே ஒரு சுவிட்சு கொடுத்துருக்குறாங்க இந்த சுவிட்சு வந்து மாஸ்பெட் இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 60 kHz இதை ஆன் ஆஃப் பண்ணுவாங்க இதை 60 kHz ஆன் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அது சீரீஸில் இருக்க அமைந்திருக்கக்கூடிய பக் கன்வெர்ட்டரில் இருக்குது இது வந்து பக் கன்வெர்ட்டர் இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு டயோடு ஒரு இண்டக்டர் ஒரு கப்பாசிட்டர் C1 கப்பாசிட்டர் எல்லுங்கிற இண்டக்டர் D1 டயோடு இது மூணும் இந்த மாதிரி அமைஞ்சிருந்தால் பக் கன்வெர்ட்டர் நம்ம முன்னாடியே பழைய வீடியோவில் இதை பற்றி பார்த்துருக்கோம் ஸோ இப்போ அதே அமைப்பு தான் இப்போ இதை நம்ம 60 kHz ஆன் ஆஃப் பண்ணுறதுனால இந்த இண்டக்டரோட ரியாக்டன்ஸ் இதை நம்ம முன்னாடி சொல்லியிருக்கிறேன் ஏசி ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருக்கோம் ஸோ இப்போ இந்த இண்டக்டரோட ரியாக்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2πfL அப்போ 2 × π × Fங்கிறது இந்த ஃப்ரீக்வன்சி இந்த ஃப்ரீக்வன்சியை ஹெட்ஸில் போட்டுக்கணும் இன்டு இந்த இந்த கா இண்டக்டரோட ஹென்ரி போட்டுக்கணும் ஓகேங்களா அப்போ இந்த ஃபார்முலா பிரகாரம் இதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அது இதில் இருக்கக்கூடிய அதில் வரக்கூடிய கரண்ட்லேருந்து அது அந்த ரெசிஸ்டன்ஸ்னால ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஏற்பட்டால் அந்த வோல்டேஜ் ட்ராப் தான் நமக்கு இங்கே கிடைக்க போகுது ஓகே அப்போ ரெகுலேட்டர் எப்படி பண்ணுறாங்கன்னா கரண்ட் சோர்ஸில் பண்ணிக்கிறாங்க அப்போ வோல்டேஜை வந்து இந்த மாதிரி நம்ம ரெகுலேட் பண்ணிடுறாங்க இதிலிருந்து ஒரு ஃபீட்பேக் எடுத்து ஃபீட்பேக்கில் நம்ம வோல்டேஜையும் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க கரண்ட்டையும் கான்ஸ்டன்ட் கரண்ட்டாகவும் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க அதுதான் இந்த சர்க்கியூட்டில் செய்ய போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பக் கன்வெர்ட்டர் தான் இதில் பார்த்தீங்கன்னா PWM இருக்குது இப்போ PWM எதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்கன்னா நீங்கள் 60 kHz ஃபிக்ஸடாக வச்சுருவாங்க இதில் வந்து நம்ம ஃப்ரீக்வன்சியையும் உற்பத்தி பண்ணுறாங்க அது மூலியமாக நம்ம இதோட ரியாக்டன்ஸை மாற்றியும் வோல்டேஜ் ட்ராப் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வோல்டேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்கு PWM மூலியமாக மெயின்டைன் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா PWMங்கிறது உங்களுக்கு தெரியும் பல்ஸ் வித் மாடுலேஷன் அதில் டியூட்டி சைக்கிளில் எவ்வளோ நேரம் ஆனில் இருக்கணும் எவ்வளோ நேரம் ஆஃபில் இருக்கணுங்கிறத நம்ம நிர்ணயம் பண்ணுவாங்க அதோட வேறுபாடை ஃபீட்பேக் மூலியமாக அப்போ இது வோல்டேஜ் அதிகமாகும் போது PWM சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா PWM அதிகமாகும் போது இங்கே வோல்டேஜ் அதிகமாகும் PWM கம்மியாகும் போது இங்கே வோல்டேஜ் கம்மியாகும் அதுபோல் இந்த PWM
நம்ம ஃபீட்பேக் மூலியமாக இதை வேறுபடுத்தி நமக்கு நிலையான வோல்டேஜை இதில் உற்பத்தி பண்ணிக்குவாங்க. இதுதான் நார்மலாக ஒரு பக் கன்வெர்ட்டரில் நம்ம பார்த்தோம் சர்க்கியூட்டை. இதில் ஃபீட்பேக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவுட்புட்லேருந்து எடுத்துருக்குறாங்க. ஓகே, நார்மலாக அவுட்புட்லேருந்து எடுப்பாங்க, ஒரு வோல்டேஜ் டிவைடர் போட்டு எடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃபீட்பேக்கு நம்ம இந்த அவுட்புட்லேருந்தே நமக்கு இதிலேருந்து எடுத்து ஃபீட்பேக்காக இதில் உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். மற்றபடி இதில் பக் கன்வெர்ட்டரில் நம்ம என்ன பார்ட்ஸ் பார்த்தோமோ அதே தான். இதில் ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஸ்டெபிலைஸ், ஒரு இதில் இருக்கக்கூடிய ரெகுலேஷன் நல்ல விதமாக அமைகிறதுக்காக ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பேர்டன் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க சில எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ல பார்த்தீங்கன்னா, பேர்டன் ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க இதை. ஓகேங்க, இப்போ இந்த இதிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளை பேக்குங்கிற ஒரு டெக்னாலஜி நாம் முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா. அதாவது இந்த சுவிட்சை ஆன் பண்ணும்போது இது வழியாக சப்ளை 18 வோல்ட் வந்துடும், ஆஃப் பண்ணும்போது இதில் ஏற்படக்கூடிய அந்த காந்தத்தன்மை அது வந்து சுருங்க ஆரம்பிக்கும். அந்த சுருங்கும் போது ஏற்படக்கூடிய மின்ன அழுத்தம், அதில் உருவாகக்கூடிய மின் அழுத்தம் அது வந்து இந்த காயிலில் இன்டியூஸ் ஆகும். அதாவது இது ஆஃப் பண்ணும்போது, ஆன் பண்ணும்போது இல்லை, ஆஃப் பண்ணும்போது ஏற்படுத்தக்கூடிய அந்த மின்காந்த வேறுபாடுகளை நம்ம அங்கே மின்னோட்டமாக இதில் உற்பத்தி ஆகுங்கிற நம்ம படித்திருக்கோம். முன்னாடியே பல வீடியோவில் இதை பற்றி பார்த்துருக்கோம். அதை ஃப்ளைபேக்னு நம்ம சொல்லுவோம். இல்லை இதை பற்றி இப்போ தெரியாதவங்க என்னோடய ஃப்ளைபேக் கன்வெர்ட்டருங்கிற வீடியோவை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு எளிதாக புரியும். அந்த ஃப்ளைபேக் டெக்னாலஜியை தான் இங்கே உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டாட் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதனால இது ஆஃப் பண்ணும்போது, இந்த சுவிட்சு ஆன் பண்ணும்போது இதுக்கு 18 வோல்ட் போயிடும், ஆஃப் பண்ணும்போது இதிலிருந்து இதுக்கு 5 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த 5 வோல்ட்டை டயோடு மூலியமாக அதை டிசியாக மாற்றி கெப்பாசிட்டர் மூலியமாக ஃபில்டர் பண்ணி அதில் எடுத்துருவாங்க. அப்போ இது 5 வோல்ட் டிசி. அப்போ இது என்ன ஆகுனா இது வந்து ஐசோலேட்டட் ஆகிடுது. அதாவது என்னென்னா இந்த விஇன்ங்கிறது 230 வோல்ட் நம்ம டிசி கொடுக்குறோம். அப்போ இந்த டிசியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசியோட இதுக்கு வந்து ஐசோலேஷன் கிடையாது. அதாவது இதில் இருக்கக்கூடியது நேரடி தொடர்பாக இருக்குது. அதனால இருக்கக்கூடிய நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா கிரவுண்டுமே நேரடி கிரவுண்டாக இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மூலியமாக அது வந்து ஐசோலேட் ஆகிறதுனால இதுக்கும் இந்த சர்க்கியூட்டுக்கும், அதாவது இந்த ஏசி சர்க்கியூட்டுக்கும் இந்த சர்க்கியூட்டுக்கும் நேரடி தொடர்பு இல்லை, மின்காந்த தொடர்பு தான் இருக்குது. அதனால் இதுக்கு இந்த செக்ஷன் மட்டும் ஐசோலேட்டட் செக்ஷன், இந்த செக்ஷன் வந்து நான் ஐசோலேட்டட் செக்ஷன். அதனால் இதை நான் ஐசோலேட்டட் பவர் சப்ளைன்னு கூட சொல்லுவாங்க. இந்த 18 வோல்ட் வந்து நான் ஐசோலேட்டட் பவர் சப்ளை, 5 வோல்ட் வந்து ஐசோலேட்டட் பவர் சப்ளை. இதை ரிவர்ஸாக கொடுத்ததுனால நம்ம இந்த டயோடு எப்படி போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் ரெண்டுமே இப்போ ஒரே டைரக்ஷனில் இருந்ததுன்னா இந்த டயோடை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி போடணும். ஓகேங்களா, இதை பற்றிலாம் டீட்டெயிலாக நம்ம வந்து ஃப்ளைபேக் கன்வெர்ட்டருங்கிற வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த டெக்னாலஜி, இந்த டொப்பாலஜியை தான் நம்ம வந்து இந்த வைப்பர் ஐசியில் பயன்படுத்திக்க போகிறோம். எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத பாருங்கள். அதுக்கு முன்னாடி வைப்பர் ஐசிக்குள்ளே என்ன பிளாக் டயக்ராம் இருக்குது, அந்த ஐசிக்குள்ளே என்ன இருக்குது. ஏன்னா ஐசிக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா இத்தனை காம்பனெண்ட் தான் இருக்க போகுது. இந்த காம்பனெண்ட் இது நான் இதில் போட்டிருக்க காம்பனெண்ட் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபீட்பேக் சர்க்கியூட்டு, இந்த பிடபிள்யூஎம் சர்க்கியூட்டு, இந்த சுவிட்சு, இது மூணையும் அந்த ஐசிக்குள்ளே அமைச்சிருப்பாங்க. அப்போ அதுக்குள்ளே எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளாக் டயக்ராம் வந்து இப்படி தாங்க அமைஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பின் இருக்குது பாருங்கள், 4x4 பின் தான் இருக்குது. 8 பின் இருக்குது. 8 பின்னில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 4 பின்னை ட்ரெயினாக கொடுத்துருவாங்க. 4 பின்னை வந்து ட்ரெயினாக கொடுத்துருவாங்க. அதாவது 5, 6, 7, 8 நாலு பின்னையும் சேர்த்து ட்ரெயின், ஏன்னா ஹை கரண்ட்டு ட்ரெயின், ஹை வோல்டேஜுங்கிறதுனால இந்த ட்ரெயினில் வந்து 4 பின்னையும் சேர்த்து கொடுத்துருவாங்க. சோர்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மிச்சம் 2, 1, 2 சோர்ஸில் கொடுப்பாங்க. அப்போ 3, 4 பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக். இப்போ 3 வந்து நீங்கள் ஃபீட்பேக்னா, 4 வந்து விடிடி. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த 4 பின்னு தான் நமக்கு வந்து 4 அவுட்புட்டு தான் அந்த ஐசிலேருந்து வரப்போகுது, இன்புட் அவுட்புட்ஸ் தான் வரப்போகுது. இது எப்படி அமைஞ்சிருக்கிறது, உள்ளே என்ன இருக்குங்கிறத ஒரு விளக்கம் நம்ம பார்த்துட்டு நம்ம அந்த அடுத்த சர்க்கியூட்டுக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்பெட் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து என் சேனல் என்ஹான்ஸ்டு டைப் மாஸ்பெட். என்ஹான்ஸ்டாக உங்களுக்கு தெரியும், இதில் சோர் கேட்டில் சிக்னல் கொடுக்காத போது இது ஓப்பனில் இருக்கும். கேட்டில் சிக்னல் கொடுக்கும்போது இது என் சேனல்ங்கிறதுனால பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்தீங்கன்னா, பாசிட்டிவ் வோல்டேஜ் கேட்டில் கொடுத்தீங்கன்னா ட்ரெயின் டு சோர்ஸு ஷார்ட் ஆகிடும். ஓகேங்களா, ட்ரெயின் டு சோர்ஸ் வந்து ஆன் ஆகிடும்னு சொல்லலாம். இது ஒரு சுவிட்ச் மாதிரி தான் வேலை செய்யும். இப்போ சுவிட்ச் இது ஓப்பனில் இருக்குது, இதில் கேட்டில் வோல்டேஜ் கொடுக்கும்போது சுவிட்ச் க்ளோஸ் ஆகும். அதுதான், அது வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கணும். ஏன்னா இது என் டைப்புங்கிறதுனால பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும். இது வந்து என்ஹான்ஸ் டைப்புன்னு சொல்லுவாங்க. இன்னொரு மாடல் இருக்குது டெப்ளிஷன் டைப், அது ரிவர்ஸு. நீங்கள் சப்ளை கொடுக்கலன்னா இது ஆன் ஆகிருக்கும், சப்ளை கொடுத்தா ஓப்பன் ஆகிடும். அது வேண்டாம் நமக்கு, இது என்ஹான்ஸ் டைப். அது மட்டும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா 4 டெர்மினல் இருக்கும். நார்மலாக நீங்கள் மாஸ்பெட்டில் 3 தான் பார்த்துருப்பீங்க, இதில் 4 பாயிண்ட் இருக்குது. இதில் இந்த பாயிண்ட் என்னென்னா கரண்ட் சென்சார் பாயிண்ட், வேறு ஒன்றும் இல்லை.
அது வந்து நம்ம இது தனியாக ஐசிக்குள்ளே இருக்குது, உங்களுக்கு தனியாக மாஸ்பெட்டை நம்ம தனியாக எடுக்க போகிறதில்ல. ஆனால் இந்த சிஸ்டம் எப்படி அமைஞ்சிருக்குங்கிற உங்களுக்கு தெரிகிறதுக்காக நான் சொன்னேன். இந்த சிம்பிள் வேறு ஒன்றும் இல்லை, இது மூணும் மாஸ்பெட்டோட சிம்பிள், இது வந்து கரண்ட் சென்சாரோட சிம்பிள், அதுலேருந்தே கரண்ட் சென்சார் எடுத்திருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரெயினில் 230 வோல்ட் டிசி கொடுத்துருவாங்க, இதிலிருந்து ஒரு சின்ன பவர் சப்ளை, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இதிலிருந்து ஐசோலேட்டட் பவர் சப்ளை, இதிலிருந்து ஒரு டயோடு போட்டு டிசி ஆக்கி, இங்கேருந்து ரெகுலேட்டர் போட்டு உள்ள இன்டர்னல் பவர் சப்ளை யூஸ் பண்ணிக்குவாங்க, அதே சப்ளை விடிடிக்கு போயிடுது. அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் ட்ரெயினில் தான் டைரெக்டாக சப்ளை கொடுப்பீங்க, ஓகேங்களா? அப்போ வந்து இந்த ஐசி வேலை செய்கிறதுக்கு ட்ரெயினில் மட்டும் கொடுத்தா எப்படி வேலை செய்யும்? நீங்கள் என்ன இதோட ஃபீட்பேக்கு, இந்த வோல்டேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட், அதாவது இதுலேருந்து வரக்கூடிய அவுட்லெட்லேருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. அப்போ அவுட்லெட் வரணும்னா முதல்ல இந்த ஐசி வேலை செய்யணும். அப்போ இனிஷியலாக ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு, இந்த ஐசியை ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்காக இந்த ட்ரெயினில் நம்ம 230 வோல்ட் கொடுத்தா அந்த வோல்ட்டை உள்ளேயே ஒரு பவர் சப்ளையை உருவாக்கி அந்த பவர் சப்ளையை விடிடியில் கொடுத்துரும். அப்போ விடிடியில் கொடுத்தோடனே இது என்ன ஆகுனா ஸ்லோவாக இது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும், ஓகேங்களா? இது வழியாக வந்து இந்த விடிடியிலேருந்து என்ன ஆகுனா இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகாது, இந்த விடிடிக்கு அந்த வோல்டேஜ் வரும். வோல்டேஜ் வந்து நம்ம இந்த கொஞ்சம் நேரம் சர்க்யூட்டில் பார்க்கலாம். விடிடியில் ஒரு கப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்கங்க, அதுதான் முக்கியமான கப்பாசிட்டர், ஹை வோல்டேஜ் கப்பாசிட்டர். அப்போ என்ன ஆகுனா இந்த வோல்டேஜ் வந்து அந்த ஹை வோல்டேஜ் கப்பாசிட்டரில் போய் சார்ஜ் ஏறும். அது குறிப்பிட்ட அளவு ஒரு 16 வோல்ட் சார்ஜ் வந்த உடனே இந்த 14.5 வோல்ட் நம்ம சொல்கிறோம்ல, இதுக்கு மேலே வோல்டேஜ் வந்த உடனே இது வழியாக அந்த சப்ளை பாஸ் ஆகி இங்கே இருக்கக்கூடிய 60 கிலோஹெர்ட்ஸ்ங்கிற ஆசிலேட்டரை ஆன் பண்ணி விட்றோம். ஆன் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய இந்த கேட் வழியாக இந்த மாஸ்ஃபெட்டை நம்ம ஆன் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த வேகத்தில் 60 கிலோஹெர்ட்ஸ் வேகத்தில் ஆன் ஆஃப் பண்ண ஆரம்பிக்கும். ஆன் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சோர்ஸுக்கு சப்ளை வந்துடும், அதாவது ட்ரெயினில் கொடுத்த 230 வோல்ட் டிசி சோர்ஸுக்கு வந்துடும். அப்போ சோர்ஸ் வழியாக நீங்கள் எவ்வளோ கரண்ட் உபயோகப்படுத்துறீங்கன்னு பார்க்குறதுக்காக இந்த 230 ஓம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து இந்த கரண்ட் சென்சார்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் இதில் உபயோகப்படுத்தக்கூடிய கரண்ட் எவ்வளோ கரண்ட் உபயோகப்படுத்துகிறீங்களோ அது இந்த சென்சார் வழியாக போய் இந்த கம்பேரேட்டருக்கு போகுது. அந்த கம்பேரேட்டருக்கு வந்து கரண்ட் மட்டும் போகலங்க, வோல்டேஜும் போகுது. இந்த ஃபீட்பேக் வழியாக வோல்டேஜையும் கொடுத்துருவாங்க. ஃபீட்பேக் என்ன பண்ணுவாங்கன்னா அவுட்லெட்லேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் போடுவாங்க, இல்லாட்டி டைரெக்டாகவே ஃபீட்பேக்கில் கொடுத்துருவாங்க. ஏன்னா இது உள்ளேயே ரெசிஸ்டன்ஸ் அமைஞ்சிருக்கிறதுனால டைரெக்டாக ஃபீட்பேக், அதாவது வோல்டேஜ் ரெஃபரன்ஸ்க்கு. அப்போ இந்த ஃபீட்பேக் வழியாக வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் வரும், இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக கரண்ட் ரெஃபரன்ஸ் வரும். ரெண்டுமே ஒரே கம்பேரேட்டரில் கொடுத்துருக்காங்க, இங்கே ரெஃபரன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி இது உள்ளே போகும். அப்போ இது நம்ம அதிகமான வோல்டேஜ் வரும்போது இந்த பிளாங்கிங் செக்ஷன் போய் இந்த சுவிட்ச், இந்த மாஸ்பெட்டை ஆன் ஆஃப் பண்ணுற சூழ்நிலையை நம்ம வந்து ஆஃப் பண்ணி விட்டுரும், ஓகேங்களா? இது ஆன் ஆஃப் பண்ணாது, இதை டோட்டலாக ஆஃப் பண்ணி விட்டுரும். அப்போ அந்த மாதிரி நமக்கு இதை ஸ்டாப் பண்ணிடும்னு சொல்லலாம், இந்த சுவிட்சிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அப்போ இதுதான் நம்ம அதோட ஃபீட்பேக் சர்க்யூட்டை. இது உள்ள ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, ஏன்னா இது ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக. இது எந்த வேகத்தில் ஆன் ஆஃப் பண்ணுங்கிறது இந்த 60 கிலோஹெர்ட்ஸ் ஆசிலேட்டர் மூலியமாக அதில் அமைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இதில் ஓவர் டெம்பரேச்சர் டிடெக்டர் கூட வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஐசி அதிகமான டெம்பரேச்சர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும், திருப்பி டெம்பரேச்சர் நார்மலாக வரும்போது இந்த ஐசி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுவும் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வோல்டேஜும் ரெஃபரன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அதிகமான வோல்டேஜ் வரும்போதும் அது வந்து ரெகுலேட் பண்ணிக்கும், ஓகேங்களா? இதுதான் இது உள்ளே இருக்கக்கூடிய சர்க்யூட்டு. இப்போ நம்ம அந்த சர்க்யூட் எங்கே சர்க்யூட்டில் அமைஞ்சிருக்குங்கிறத பார்க்கலாம். இண்டக்ஷன் ஸ்டவ் சர்க்யூட்டில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். இந்த சர்க்யூட்டை பற்றி தான் நான் ஒரு பழைய வீடியோவில், ரெண்டு வீடியோவில் இதை பற்றி விளக்கங்கள் விரிவாக நான் கொடுத்துருக்கிறேன். ரிப்பேர் டெக்னிக்கும் கொடுத்துருக்கிறேன், இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லியிருக்கிறேன். இதில் வந்து அந்த இருக்கக்கூடிய டவுட்ஸ், நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், இந்த பவர் சப்ளை செக்ஷன் எப்படி, ஏன்னா இதில் தான் அதிகமாக ஃபால்ட் வருதுன்னு அவங்க சிரமப்படுறாங்க. அதனால் இந்த செக்ஷனை மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், பாக்கி செக்ஷன் நம்ம பார்க்கல. இப்போ இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஐசி, இந்த செக்ஷன், அதாவது இந்த ஐசி தான் அந்த VIPer12A மினி SMPS சர்க்கியூட்டு. இந்த சர்க்கியூட்டை நான் ஐசோலேட்டட் SMPS சொல்லலாம், இந்த பக் கன்வெர்டர்னு சொல்லலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி டபுள் அவுட்புட் பக் கன்வெர்டர். ஏன்னா இதில் வந்து 18 வோல்ட்டும் வருது, 5 வோல்ட்டும் வருது இந்த SMPS பவர் சப்ளைலேருந்து. அதனால் இதுக்கு வந்து பக் கன்வெர்டர், நான் ஐசோலேட்டட் டபுள் அவுட்புட் பக் கன்வெர்டர்னு சொல்லலாம், ஓகே? இதை மட்டும் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பகுதியை மட்டும் இப்போ நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம், பாருங்கள். ஸோ இப்போ இதை மட்டும் பார்க்கல, நமக்கு என்ன இருக்குன்னா இங்கே 230 வோல்ட் ஏசி கொடுக்குறோம். இங்கே ஆஃப்லைன்னு சொல்லுவாங்க, ஆஃப்லைன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, ஏசியில் டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஆன்லைன்னா நீங்கள் ஏசியில் இருக்காது, அது ரெகுலேட்டர் வழியாக வரக்கூடியது. இது ஆஃப்லைன்னு எங்கேயாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், ஏசி மெயின்ஸ்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. நான் ஐசோலேட்டட் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இதில் வந்து நான் ஐசோலேட்டட்னா டைரெக்டாக இதோட கிரவுண்டும் ஏசியோட 230 வோல்ட் கிரவுண்டும்
சேர்ந்துருக்கு, சப்ளையும் நேரடியாக தொடர்பு இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மர் மூலியமாக வரல, அதனால நான் ஐசோலேட்டட். இது ஃப்ளைபேக்னு ஏன் கொடுத்துருக்கேன்னா, இந்த 5 வோல்ட்டை வந்து ஃப்ளைபேக்காக உபயோகப்படுத்திக்கிறோம். 18 வோல்ட்டு டேரெக்டாக வந்துடுது, ஆனால் பக் கன்வெர்டர் மாதிரி வருது. ஆனால் இந்த 5 வோல்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளைபேக் மெத்தடில் வருது. அது பக் கன்வெர்டர்னு ஏன் சொல்கிறேன்னா, இதில் வந்து நம்ம பூஸ்ட் பண்ணுறதில்ல, நம்ம கொடுக்கக்கூடிய 230 வோல்ட் டிசியை வந்து நம்ம 5 வோல்ட் 18 வோல்ட்டாக ரெடியூஸ் தான் பண்ணுறோம். அதனால் இது வந்து ஒன்லி பக் கன்வெர்டர் தான். ஆனால் பூஸ்ட் கன்வெர்டர் மாடல் கூட வருது, அது வேறு சர்க்கியூட்டில் உபயோகப்படுத்திருக்கிறாங்க. இண்டக்ஷன் ஸ்டவ்வை பொறுத்தளவில் பக் கன்வெர்டர் மட்டும்தாங்க. இங்கே ஒரு 7805 நம்ம இது வழியாக ரெடியூஸ் பண்ணாலும், இதிலிருந்து ஃபீட்பேக் நம்ம எடுக்காதனால, 5 வோல்ட்லேருந்து ஃபீட்பேக் எடுக்காதனால இங்கே ஒரு ரெகுலேட்டர், 5 வோல்ட் ரெகுலேட்டரும் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஏன்னா இதில் வந்து வரக்கூடிய வோல்டேஜில் 18 வோல்ட்டை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்குறோம், ஆனால் 5 வோல்ட்டை ரெகுலேட் பண்ண ஃபீட்பேக் கிடையாது. அதனால் ஒரு 7805 IC வந்து நமக்கு ஒரு ரெகுலேட்டர் ஐசியை அதில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த சர்க்கியூட்டை இன்னும் கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்கலாம், எப்படி வேலை செய்யுதுன்னு. இதில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வைப்பர் ஐசி, ஒரு கெப்பாசிட்டர், இது வந்து இஎம்ஐ ஃபில்டர் கெப்பாசிட்டர். இப்போ நீங்கள் ஏசி பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்ம ஏசி கொடுக்குறோம், 230 வோல்ட் ஏசி கொடுக்குறோம், ஒரு ஃபியூஸு, ஒரு 2 C ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, இஎம்ஐ ஃபில்டர்ஸு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் வேரக்டர் டயோடு கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் இது வந்து NTCன்னு சொல்லுவாங்க, NTC கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 டயோடு மூலியமாக இந்த ஏசியை டிசியாக மாற்றிடுறாங்க. டிசியாக மாற்றி மறுபடியும் ஒரு ஃபியூஸ் வழியாக இன்னொரு டயோடு சீரீஸில் கொடுக்குறாங்க. இதுவும் ஒரு இஎம்ஐ ஃபில்டர் தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதாவது இதில் இருக்கக்கூடிய எந்தவித ஃப்ரீக்வன்சியோ ஒரு பல்ஸு பீக்கு வந்து இதில் வரக்கூடாதுங்கிறதுனால இது கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி இது இஎம்ஐ பீக் வோல்டேஜ்லேருந்துலாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு டயோடு சீரீஸில், இங்கேயே டயோடு 2 கொடுத்தாச்சு, ஆனால் இன்னொரு டயோடை சீரீஸில் கொடுத்து இது வழியாக ஒரு கெப்பாசிட்டரில் போட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து 4 பின்னில் கொடுக்குறாங்க. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப் லுக்கில் பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு எளிதாக புரியும். இந்த ஐசியிலிருந்து நமக்கு இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கும். அதே சர்க்கியூட்டை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப் லுக்கில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து நம்ம 230 வோல்ட் இங்கே கொடுக்குறோம், இது வழியாக டிசியாக வரதை நம்ம பார்த்தோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் 22 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வழியாக கெப்பாசிட்டரை வந்து அடைந்து இது இங்கே இருக்கக்கூடிய 5, 6, 7, 8 இந்த வைப்பர் ஐசியோட பின்ல 4த்துக்கும் காமனாக பொதுவாக கனெக்ட் ஆயிருக்கு. இந்த 4 பின்னுமே ட்ரெயின் கனெக்ஷன் தான். இந்த 1, 2 வந்து சோர்ஸுங்க. அப்போ சோர்ஸுக்கு இனிஷியலாக சப்ளை வராது, இந்த ட்ரெயினுக்கு மட்டும்தான் நம்ம சப்ளை கொடுத்துருக்குறோம். அப்போ என்ன ஆகும், உள்ளுக்குள்ளே நம்ம இந்த ஐசி வேலை செஞ்சால் தான் இந்த சோர்ஸுக்கு வரும். அப்போ இந்த ஐசி எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், அந்த ஐசிக்குள்ளேயே ஒரு சின்ன பவர் சப்ளை செக்ஷன் இருக்கும். இந்த ட்ரெயின்லேருந்தே பவர் சப்ளை செக்ஷன் உருவாக்கி அந்த ட்ரெயின்லேருந்து அந்த இதில் இருக்கக்கூடிய 4, இதுதான் வந்து VDD பின்னு, இது ஃபீட்பேக் பின்னு. ஓகேங்களா? அப்போ VDD பின் வழியாக, VDD பின் வழியாக தான் நம்ம சப்ளை கொடுக்கணும். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே கொடுக்கக்கூடிய சப்ளை உள்ளே இருக்கக்கூடிய பவர் ரெகுலேட்டர் வழியாக, பவர் டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக இந்த 4வது பின் வழியாக சப்ளை வெளியேறும். அதாவது இந்த சப்ளை இன் வழியாகவே சப்ளை அவுட் ஆகும், அவுட் ஆகி இந்த கெப்பாசிட்டரை சார்ஜ் ஏறும். இந்த கெப்பாசிட்டர் 16 வோல்ட் சார்ஜ் ஏறும் பொழுது இது கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். இது ஹை வோல்டேஜ் கெப்பாசிட்டர், 1 MFD கெப்பாசிட்டர். இது 16 வோல்ட் அடைஞ்ச உடனே இது வந்து என்ன ஆகிடும்னா, த்ரெஷ்ஹோல்டு லிமிட்டை அடைஞ்சிரும். அதாவது அது அதில் இருக்கக்கூடிய ஆசிலேட்டர் வேலை செய்யக்கூடிய லெவலை அடைஞ்சிரும். அது அடைஞ்சிருச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய 60 கிலோஹெர்ட்ஸுங்கிற ஆசிலேட்டர் வேலை செய்ய ஆரம்பித்து இங்கிருந்து டைரக்டாக சப்ளை இந்த ஃபீட் இந்த மாஸ்பெட்டை சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டுரும். அந்த 60 கிலோஹெர்ட்ஸ் உள்ள ஆசிலேட்டர் உள்ளே இருக்கிற ஃப்ளிப்ஃப்ளாப் சர்க்கியூட்டை ஆன் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய மாஸ்பெட்டை சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடும். அப்போ அந்த சுவிச்சிங் ஆன் பண்ணும்போது, சுவிச்சிங் பண்ணும்போது அப்போ நம்ம சோர்ஸுக்கு சப்ளை கிடச்சிடும். அப்போ இனிஷியலாக சப்ளை எங்கேருந்து வந்தது, உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் கரண்ட் சோர்ஸ் வழியாகவே அதுக்கு சப்ளை கிடச்சி அந்த ஆசிலேட்டர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வேலை செய்ய ஆரம்பித்த உடனே 1, 2 பின் வழியாக சப்ளை வெளியேற ஆரம்பிக்கும். வெளியேறின சப்ளை எங்கே ஆகும்னா, இந்த டயோடு தான் அந்த பக் கன்வெர்டரில் நம்ம பார்த்த டயோடுங்க. அந்த ரிவர்ஸ் பொலாரிட்டியில் ஒரு டயோடு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த டயோடு. டயோடுக்கு அப்புறம் இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய இண்டக்டர் இது தான். அந்த இண்டக்டருக்கு முன்னாடி ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா, இந்த இண்டக்டருக்கு அப்புறம் இந்த டயோடு வழியாக இந்த கெப்பாசிட்டர் அமைஞ்சிருக்கு. இவ்வளோதாங்க, இந்த 3 செக்ஷன் தான் அந்த நம்ம பார்த்த பக் கன்வெர்டரில் செக்ஷன். இந்த ஜீனோ டயோடு ஃபீட்பேக்கில் வரக்கூடிய ஜீனோ டயோடு, இந்த கெப்பாசிட்டர் இஎம்ஐ ஃபில்டர் கெப்பாசிட்டர், வேறு எதுவுமே கிடையாதுங்க. இந்த 5 வோல்ட் சப்ளையும் நம்ம அப்புறமாட்டி பார்க்கலாம்.
கேட்கணும். நம்ம இப்போ பார்க்க போறது இந்த மெயின் சப்ளை 18 வோல்ட் எப்படி வருதுங்கிறத பத்தி பார்க்க போறோம். அப்ப என்ன ஆகும்னா, ட்ரெயின்ல நீங்க வோல்டேஜ் கொடுக்குறீங்க, இன்டர்னல் கரண்ட் சோர்ஸ் வழியாக இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஏறும். இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஏறின உடனே உள்ள மாஸ்பெட் சுவிட்சிங் ஆரம்பிச்சிடும். சுவிட்சிங் ஆரம்பிச்ச உடனே 1-2 பின் வழியாக அது கரண்ட்டை அவுட் பண்ணும். அந்த அவுட் வந்து என்ன ஆகும்னா, நேராக இண்டக்டர், இது ரிவர்ஸ் போலாரிட்டியில் இருக்கிறதுனால இந்த கரண்ட் வந்து இது வழியாக இண்டக்டர் வழியாக வந்து இந்த டயோடு வழியாக இங்கே வந்து மறுபடியும் இந்த சேம் சப்ளை பின் வழியாக விடிடி பின் வழியாக உள்ளேறும். உள்ளேறி இதை கண்டினியூ பண்ண வச்சிடும். உள்ளே இருக்கக்கூடிய ஆசிலேட்டரை கண்டினியூவாக தொடர்ச்சியாக வேலை செய்து அந்த மாஸ்பெட்டை சுவிச்சிங்கை கண்டினியூ பண்ண வைக்கும். ஓகேங்க. அப்போ என்ன ஆகும்னா, இங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி இந்த இடத்துல ஒரு 18 வோல்ட் வர வர, நமக்கு 18 தானங்க வேணும், அப்போ இங்கே ஒரு 19 வோல்ட் வர வர இருக்கும். 19 வோல்ட்டுக்கு மேலே போகும்போது இந்த ஜீனோ டயோடு 18 வோல்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. அப்போ 18 வோல்ட்டுக்கு மேலே போகும்போது அதை விட அதிகமாக இருக்கக்கூடிய வோல்டேஜை இந்த ஜீனர் இது வழியாக கடத்திவிடும். இது ஜீனரோட கொள்கை, அதோட தன்மை தான். அந்த 18 வோல்ட்னா 18 வோல்ட்டுக்கு மேலே வரக்கூடிய எக்ஸஸ் வோல்ட், இப்போ 19 வோல்ட் கொடுத்தோம்னா அந்த 1 வோல்ட் இந்த ஜீனரை கிராஸ் பண்ணி போயிடும். இந்த 18 வோல்ட் இங்கே போயிடும், நான் அந்த விடிடிக்குள்ளே போயிடும். அப்போ 18 வோல்ட்டுக்கு மேலே வரக்கூடிய அந்த வோல்டேஜ் 3வது பின் வழியாக ஃபீட்பேக்காக உள்ளே போகும். உள்ளே போய் அந்த சுவிட்சிங்கை ஆஃப் பண்ணி விட்டுரும். அப்போ இது வந்து ஃபீட்பேக் சர்க்யூட். அப்போ நமக்கு ரெகுலராக வேலை செய்யணும்னா இந்த சோர்ஸ் வழியாக இங்கே வந்து இங்கிருந்து இந்த காயில் இண்டக்டர் வழியாக இந்த டயோடு வழியாக போயிடும். இப்போ இதை ஆஃப் பண்ணும்போது இந்த சுவிச்சிங் ஆன் சுவிச்சிங் ஆஃப் ரெண்டுமே பண்ணுறோம். அதில் வந்து நீங்கள் 60 கிலோஹெர்ட்ஸ் பண்ணுறதுனால இந்த இண்டக்டருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் அமைஞ்சிருக்குன்னு சொன்னேன், இண்டக்டர் ரியாக்டன்ஸ்னு. அதனால இந்த சோர்ஸில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் உங்களுக்கு இதில் ஒரு இதில் ட்ரெயினில் உள்ள வோல்டேஜ் 320 இருந்ததுன்னா இந்த சோர்ஸில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஒரு 300 அல்லது 250 இருக்கும். ஆனால் 250 நமக்கு 18 வோல்ட்டில் வேணும். அப்போ எங்கே இந்த வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகுதுன்னா இந்த 1வது பின்லேருந்து இந்த இண்டக்டர் வழியாக வெளியேறும்போது ட்ராப் ஆகிடும். அப்போ 1வது பின்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 230 வோல்ட் அல்லது 300 வோல்ட் இருக்கும். 2வது பின்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வோல்ட் தான் இருக்கும். இது எப்படி நடக்குது, எப்படி சாத்தியம்? இந்த இண்டக்டர் ஏசி ரெசிஸ்டன்ஸாக மாறும். என்ன காரணம்னா, இங்கே 60 கிலோஹெர்ட்ஸ் வழியாக இதை சுவிச்சிங் ஆன் சுவிச் ஆஃப் பண்ணுறதுனால அந்த ஃப்ரீக்குவன்சினால் இங்கே ஒரு ஏசி ரெசிஸ்டன்ஸ் உருவாகும். அதுக்கு பேர் இண்டக்டர் ரியாக்டன்ஸ்னு சொல்லுவோம். அந்த ரியாக்டன்ஸ்னால் ஏற்படக்கூடிய வோல்டேஜ் இழப்பு தான் அது. அதாவது 300 வோல்ட்டிலிருந்து 18 வோல்ட்டாக குறைந்து விடும் அந்த வோல்டேஜ் இழப்பு. எப்போதுமே ஒரு வோல்டேஜ் இழப்பு இருக்கும்போது ஒரு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த கரண்ட்டு திருப்பி ஃபீட்பேக் ஆகி போய் இதை ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். ஓகேங்களா. இது மாதிரி தான் இது வேலை செய்யுது. இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஏசி ரெசிஸ்டன்ஸ் நம்ம பல வீடியோவில் இதை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்போ அதனால் இந்த டெக்னிக் வந்து உங்களுக்கு புரியலைன்னா பல சர்க்கியூட் உங்களுக்கு எப்படி வேலை செய்யுதுன்னே தெரியாது. அதனால் நம்ம ஜென்ரலாக இதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸை 1 பை 1 நம்ம சேஞ்ச் பண்ணி தான் நம்ம ஃபால்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மாதிரி கண்டுபிடிக்க அவசியமே இல்லை. இந்த இண்டக்டரோட வேலை இது தான். அதனால் இதில் வந்து பழுதேற்பட வாய்ப்புகள் ரொம்ப மிக மிக கம்மி. ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு போர்டுலேருந்து இண்டக்டர் கழட்டி இதில் போடக்கூடாது. ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் தகுந்த மாதிரி தான் 18 வோல்ட் வருது. இப்போ இந்த இண்டக்டரை மாற்றிட்டிங்கன்னா இந்த 18 வோல்ட் மாறி போயிடும். ஓகேங்களா. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இப்போ நமக்கு வந்து 18 வோல்ட் எப்படி வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ உள்ளுக்குள்ளேயே நமக்கு வந்து கரண்ட் சென்சார் உள்ளே இருக்குது. இந்த ஃபீட்பேக்குங்கிறது இந்த 1 வோல்ட், இதுதான் இந்த வோல்டேஜ் சென்சாரோட ஃபீட்பேக்கு. அப்போ 18 வோல்ட்டுக்கு மேலே வரும்போது எக்ஸஸ் வோல்ட்டை இங்கே கிராஸ் பண்ணி இந்த 3வது வோல்ட் வழியாக உள்ளே போய் அங்கே கம்பேரேட்டர் இருக்கும். கம்பேரேட்டர் வழியாக அந்த சுவிச்சிங் சைக்கிள் ஃப்ளிப்ஃப்ளாப்பை வந்து ஸ்டாப் பண்ணி விட்டுரும். அப்போ மாஸ்பெட்டை வந்து ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா. ஆஃப் ஆனோன்னா வோல்டேஜ் கம்மியாகிடும். வோல்டேஜ் கம்மியானோடனா மறுபடியும் இந்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகுங்க, திருப்பி ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுவாகவே இந்த வோல்டேஜ் கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகி இந்த வோல்டேஜை ரெகுலேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேங்க. இப்போ நமக்கு வந்து பக் கன்வெர்டரோட பிரின்சிபிள் அழகாக பார்த்துட்டோம். இந்த 2 கெப்பாசிட்டர் வந்து அவுட்புட் கெப்பாசிட்டர், இது மூலியமாக சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. விடிடி ஒரு இடத்துல எடுத்துக்கிறாங்க. ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் 18 வோல்ட் சில பர்பஸ்க்காக நம்ம எடுத்துக்கிறாங்க. அதை பற்றிலாம் நம்ம பழைய வீடியோவில் நம்ம இப்படி விரிவாக பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம இருக்கக்கூடிய செகண்டரி அவுட்புட், இன்னொரு அவுட்புட் 5 வோல்ட் அவுட்புட்டும் இதே எஸ்எம்பிஎஸ் வந்து உருவாக்குறாங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் நம்ம வந்து எப்படியுமே இந்த இண்டக்டரை சுவிச் ஆன் சுவிச் ஆஃப் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணிடுறாங்க, இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றி அமைச்சிடுறாங்க. இது வெறும் இண்டக்டராக கூட விட்டுடலாம், விட்டுறீங்களா கூட உங்களுக்கு 18 வோல்ட் உருவாயிடும். ஆனால் நமக்கு ஒரு ஐசோலேட்டட் 5 வோல்ட் தேவைங்கிறதுனால இந்த இண்டக்டரையே ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக அமைச்சிட்டு இந்த காயிலை வந்து ரிவர்ஸ் போலாரிட்டியாக மாற்றிடுவாங்க. இது நான் வந்து போன டிராயிங்கில் காமிச்ச 2 டாட்டு கொடுத்துருந்தேன். ஃப்ளைபேக்கோட டெக்னாலஜியாக தான் இந்த டாட்டு வந்து என்னென்னா, வைண்டிங் இங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா இது இங்கேருந்து ஆரம்பிக்கும், அவ்வளோதான். இப்போ அந்த மாதிரி இது ரைட் ஹேண்டில் சுற்றி தாங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் சுற்றிருப்பாங்க.
அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இது மூலியமாக இது ரிவர்ஸில் வரும். அப்போ இதை வந்து ஆஃப் பண்ணும், இதை ஆன் பண்ணும்போது 18 வோல்ட் இங்கே போயிடும். ஆஃப் பண்ணும்போது இது வழியாக ஃப்ளைபேக் எனர்ஜியாக இதில் மின்னோட்டம் உருவாகி அது வந்து டிசியாக மாற்றி அதை ஒரு கெப்பாசிட்டர் மூலியாக ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு ரெகுலேட்டர் வழியாக அதை 5 வோல்ட் ரெகுலேட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கிறாங்க. அப்போ இதில் வரக்கூடியது ஒரு 7 வோல்ட் 8 வோல்ட் வருங்க. அப்போ நீங்கள் இந்த ஐசியோட இன்லெட்டுக்கும் அவுட்லெட்டுக்கும் நீங்கள் வோல்டேஜ் பார்க்கலாம். அவுட்லெட்டில் 5 வோல்ட் வரணும், இன்லெட்டில் ஒரு 7, 8, 9 கூட வரலாம். ஓகேங்களா, இதுக்கு ரெகுலேட்டர் இது தான். அப்போ இதுக்கு ரெகுலேட்டர் 18 வோல்ட்டுக்கு ரெகுலேட்டர் இந்த ஃபீட்பேக் தான் ரெகுலேட்டர். இந்த 18 வோல்ட் ஜீனர் தான் ரெகுலேட்டர். இதுக்கு ரெகுலேட்டர் இது தான், 5 வோல்ட்டுக்கு ரெகுலேட்டர் இவ்வளோ தான். இவ்வளோ தாங்க ரொம்ப ரொம்ப ஒரு குறைந்த பாகங்களோட குறைந்த செலவில் ஒரு அதுவும் இல்லாமல் குறைந்த கரண்ட்டு 200 மில்லியாம்ஸ் அந்த அளவுக்கு தான் கரண்ட் எடுக்க முடியும். இதில் அந்த மாதிரி பவர் சப்ளைக்கு இது மாதிரி கன்வெர்ட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட அதிகமான கரண்ட் வேணும்னா இந்த பவர் சப்ளை உபயோகப்படுத்த முடியாது. அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பவர் சப்ளை வேறு ஐசிஸ் உபயோகப்படுத்தணும். ஓகேங்களா, நார்மல் எஸ்எம்பிஎஸை உபயோகப்படுத்திக்கணும். இதில் வந்து நம்ம நார்மல் எஸ்எம்பிஎஸ் போல வேண்டாம், நான் ஐசோலேட்டடே போதுமானது. ஒரு 230 வோல்ட்லேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மரே இல்லாமல் ஒரு சின்ன பவர் சப்ளை அழகாக அவங்க வடிவமைத்து இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் உபயோகப்படுத்திருக்கிறாங்க. இது செலவாகலையும் பார்த்தீங்கன்னா விலையும் கம்மியாக இருக்கும், சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய பாகங்களும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 4 பார்ட்டில் உங்களுக்கு இந்த சர்க்கியூட்டே வேலை செஞ்சிடும். அப்போ இதில் எது போகும், எந்த போர்ஷன் போகலாம், இந்த ஜீனர் போகலாம். இந்த ஜீனர் போச்சுன்னா ஃபீட்பேக்கு நீங்கள் வோல்டேஜ் டைரெக்டாக உள்ளே போயிடும். ஓகேங்களா, இந்த ஜீனர் ஷார்ட் ஆச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜ் டேரெக்டாக போச்சுன்னா இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்ரும். அப்போ இந்த ஐசி வேலை செய்யாது. அப்போ இந்த ஜீனர் வந்து ஷார்ட் ஆனால் இந்த ஐசி ஆஃப் ஆகிடும். ஐசியில் ஃபால்ட் கிடையாது, ஜீனரில் ஃபால்ட் இருக்கலாம். அதே மாதிரி கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆகக்கூடாது. கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜ் டைரெக்டாக 3வது பின் வழியாக உள்ளே போய் இந்த ஐசியை ஸ்டாப் பண்ணிடும். ஒன்று, அதுக்கப்புறம் இந்த டயோடில் ஷார்ட் இருக்கலாம், அல்லது இந்த கெப்பாசிட்டர் வீக்காக இருக்கலாம். ஏன்னா இந்த கெப்பாசிட்டர் 16 வோல்ட் அடைஞ்சாதான் இது இனிஷியலாக இது வந்து ஸ்டார்ட் ஆகும், இல்லாட்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆகிடும். ஏன்னா இது முதல்ல ஸ்டார்ட் ஆகிறது உள்ளே இருக்கக்கூடிய செல்ஃப் கரண்ட் சோர்ஸ் வழியாக ஸ்டார்ட் ஆகி அது வழியாக சோர்ஸ் வந்து அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகணும். அப்படி கண்டினியூ ஆகணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கரண்ட் சோர்ஸ் இந்த கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ணி 16 வோல்ட்டு உருவாக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்கக்கூடிய ஆசிலேட்டர் வேலை செய்யும்னு சொன்னேன். அப்போ இந்த கெப்பாசிட்டர் வீக்கானால் உங்களுக்கு 16 வோல்ட் இதில் சார்ஜ் ஏறாது. புரியுதுங்களா, அப்போ இந்த கெப்பாசிட்டர் பார்க்கையில் ஒரு சின்ன கெப்பாசிட்டராக இருக்கும். இந்த கெப்பாசிட்டரை மாற்றி பாருங்கள், இல்லை இந்த கெப்பாசிட்டரை கழட்டிட்டு அது கரெக்டான 1 mA இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் இது 50 வோல்ட்டுங்க, ஹை வோல்ட் கெப்பாசிட்டர், அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்து சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த கெப்பாசிட்டர் போனாலும் இது ஸ்டார்ட் ஆகாது. அதாவது ஆக்சுவலாக இந்த ஐசி போகலைங்க, அது ஸ்டார்ட் ஆகலை, அவ்வளோதான் வித்தியாசம். அது ஏன் ஸ்டார்ட் ஆகலைன்னா பல காரணங்கள். இதில் ஃபீட்பேக் அதிகமான வோல்டேஜ், அப்போ 3வது பின்னில் வோல்டேஜ் அதிகமாக போயிருக்கு. இல்லை இந்த கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஏற மாட்டேங்குது, அதனால் இனிஷியல் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிதாக நீங்கள் வோல்டேஜ் ரெஃபரன்ஸை வச்சு இந்த சர்க்கியூட்டை புரிஞ்சினதுனால இனிமேல் நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது எளிதாக உங்களால் இதில் இருக்கக்கூடிய பழுதை நீக்க முடியும். அப்படி எது போயிருக்கோ அதை மாற்றலாம். இல்லை எல்லாமே பார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, நான் சேஞ்ச் பண்ணேன், எல்லாம் செக் பண்ணால் சரியாக இருக்குது, ஆனாலும் இது ஸ்டார்ட் ஆகலைன்னா நீங்கள் ஐசி மாற்றி பார்க்கலாம். ஐசி மாற்றுறத கடைசியாக வச்சுங்க, எடுத்த உடனே ஐசியை மாற்றாதீங்க. ஐசி ரொம்ப காஸ்ட்லி ஐசி கிடையாது, ஆனால் ஒரு சின்ன ஐசி நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணும்போது அந்த பிசிபி போர்டு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் எடுத்த உடனே இந்த ஐசியை மாற்றாதீங்க. ஓகேங்களா, ஸோ இதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் இவ்வளோ தாங்க. இதில் எல்லா பார்ட்ஸும் நீங்கள் செக் பண்ண வேண்டாம். முதல்ல 18 வோல்ட் வரணும், இந்த 5 வோல்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க. முதல்ல 18 வோல்ட் வரணும்னா 18 வோல்ட்டில் இருக்கக்கூடியது இந்த போர்ஷன் நமக்கு தேவையில்லை. அப்போ இந்த டயோடு அப்புறம் இது வந்து லோ வோல்டேஜ் டயோடு, இது சும்மா இது வழியாக டிசியாக மாற்றுறதுக்கான உள்ள டயோடு. இந்த கெப்பாசிட்டர் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது ஸ்டார்ட்அப்புக்கு. அதனால் இந்த கெப்பாசிட்டர் முக்கியமானது, ஜீனர் முக்கியமானது. எனக்கு என்ன என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, இந்த ஜீனரும் இந்த கெப்பாசிட்டரையும் நீங்கள் செக் பண்ணிங்க, இல்லை உங்கள்கிட்ட ஸ்பேர் இருந்ததுன்னா சேஞ்ச் பண்ணி பாருங்கள். உங்களால் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இது ரெண்டை மட்டும் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அது இது எளிதாக வேலை செஞ்சிடும். ஐசியை நீங்கள் மாற்ற வேண்டாம். இதுக்கப்புறமும் உங்களுக்கு வரலன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஐசியை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இல்லை இந்த ஃபியூசஸ் எல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நான் வந்து நான் சொல்லலை. இந்த ஃபியூஸ் எல்லாம் போயிருந்தால் கூட உங்களுக்கு வராது. இங்கே ஃபியூஸ் போயிருக்கு, இந்த டயோடு போயிருக்கு, இந்த 122 ஓம்ஸ் போயிருக்கு, இந்த கெப்பாசிட்டர் சரியாக இல்லை அப்படின்னா கூட ப்ராப்ளம் வரும். ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே. இப்போ இனி உங்களுக்கு எளிதாக இந்த சர்க்கியூட்டை வந்து அவர் இந்த நண்பர் கேட்டிருந்தார் இதை பற்றி, VIPer12A IC பற்றி. அவருக்கு இந்த ஐசி கிடைக்கல, வேற ஒரு ஐசி நம்பர் இருந்திருக்கு, அந்த நம்பர் கிடைக்கல, இந்த நம்பர் போடலாமான்னு கேட்டிருந்தார். கண்டிப்பாக போடலாம். ஏன்னா இந்த சர்க்கியூட்டு இது ரொம்ப ரொம்ப லோ ஆம்ஸ் உள்ள சர்க்கியூட் தான். இண்டக்ஷன் ஸ்டவ்வாக இருந்தால் இந்த VIPer12A அப்படிங்கிற ஐசியை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். அதில் இருக்கக்கூடிய நம்பரை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா, இப்போ இந்த சர்க்கியூட்டில் உங்களுக்கு எளிதாக இதோட
வேலை செய்கிற விதமும் அதோட விளக்கமும் எளிதாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதை போல் வீடியோ நம்ம பின்னாடி நம்ம ஒன்றுன்னா எனக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண வீடியோஸில் எனக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக சேனலில் 1x1 வந்துட்டுருக்கும். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த நண்பரோட சந்தேகம் தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.